தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, பணமோ அல்லது வேறு ஏதேனும் பொருளை வைத்து ஆன்லைன் மூலம் நடைபெறும் சூதாட்டங்கள் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜகுமாரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமாரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு எதிரான சட்ட முன்வடிவு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது முறையாக அனுப்பப்பட்டிருந்த அந்த சட்ட முன்வடிவிற்கு தற்பொழுது ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார். இதன் மூலமாக ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு எதிரான சட்டம் விரைவில் வெளியாக இருக்கின்றது. அதாவது இந்த சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் அந்த சட்ட கோப்புகள், அந்த ஒப்புதல் நகல் இனி தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துறைக்கு வழங்கப்படும். சட்டத்துறைக்கு அந்த நகல்கள் வந்த பிறகு, ஆளுநர் கையெழுத்திட்டு வழங்கியிருக்கக்கூடிய அந்த சட்ட முன்வடிவினுடைய நகல் வந்த பிறகு அது அரசு இதழில் வெளியிடப்படும். அப்படி அரசு இதழில் வெளியிடப்படும் நொடி முதல் தான் அந்த சட்டம் அமலுக்கு வரும். தற்போதைய நிலையில் சட்டம் நிறைவேறி இருக்கின்றது. அந்த சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்ததை ஏற்று சட்டத்துறைக்கு வரக்கூடிய கோப்புகள் அடிப்படையில் அரசு இதழ் வெளியிடப்படும் பொழுதுதான் அது நடைமுறைக்கு வரும். அதன்படி இந்த ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளில் விளையாடுபவர்களான தடை தொடர்பான விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அதாவது சட்ட மசோதாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல் படி, பணத்தை வைத்து ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் விளையாட்டு ஆகியவற்றை விளையாடினால் 3 மாதங்கள் வரை சிறை அல்லது 5000 ரூபாய் அபராதம் அல்லது இவை இரண்டுமே தண்டனையாக விதிக்கப்படும். அதே போன்று ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பாக விளம்பரம் செய்தால் 1 ஆண்டு வரைக்கும் சிறையும் அல்லது ரூபாய் 5 லட்சம் அபராதம் அல்லது இவை இரண்டுமே, ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பாக விளம்பரம் செய்பவர்களுக்கு 1 ஆண்டு வரை சிறை அல்லது ரூபாய் 5 லட்சம் அபராதம் அல்லது 1 ஆண்டு சிறை மற்றும் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இது போன்ற சூதாட்டங்களில் ஏற்கனவே தண்டனை பெற்றவர்கள் அடுத்தடுத்து தண்டனை பெறும் போது 1 ஆண்டுக்கு குறையாமல் 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை அல்லது ரூபாய் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை அபராதம் அல்லது இவை இரண்டுமே தண்டனையாக விதிக்கப்படும். ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு தனி ஆணையத்தை அமைக்க வேண்டும். அந்த ஆணையத்தின் தலைவராக அரசு தலைமைச் செயலாளருக்கு குறையாத பதவி வகித்து ஓய்வு பெற்ற அதிகாரியை நியமிக்க வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. மேலும் காவல்துறையினுடைய IG, தகவல் தொழில்நுட்ப வல்லுநர், மனநல ஆலோசகர், ஆன்லைன் விளையாட்டில் அனுபவம் வாய்ந்த ஒருவர் ஆகியோரை உறுப்பினராக கொண்டு ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான தனி ஆணையமும் அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் பணத்தையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளையோ வைத்து ஆன்லைன் மூலம் நடைபெறக்கூடிய அனைத்து வகை சூதாட்டுகளுக்கும் தடை விதிக்கப்படுகின்றது. ஆன்லைன் விளையாட்டு சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இனி அந்த சேவையை வழங்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த நிறுவனமும் எந்த வகையிலும் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் தொடர்பாக விளம்பரம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆன்லைன் ரம்மி மட்டுமல்ல, பணத்தையோ பொருளையோ பணயமாக வைத்து விளையாடக்கூடிய அனைத்து வகை விளையாட்டுகளுக்கும் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அதுபோன்ற விளையாட்டு நிறுவனங்கள் மற்றும் விளையாடுவோருக்கு இடையே பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ள வங்கிகளுக்கும் பேமெண்ட் வங்கிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பணத்தை வைத்து ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் விளையாட்டு ஆகியவற்றை விளையாடுபவர்களுக்கு 3 மாதம் வரை சிறை அல்லது 5000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டுமே தண்டனையாக விதிக்கப்படும் என்று சொல்லுங்கள். தற்போது ஆளுநர் அந்த கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் அந்த கோப்புகள் தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துறை செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்படும். சட்டத்துறை செயலாளர் அந்த கோப்புகளை பெற்றுக்கொண்டு அதை அரசு இதழில் வெளியிடுவார். அரசு இதழில் வெளிவந்த பிறகுதான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும். அதற்கான நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள தமிழக அரசு தரப்பில் தற்பொழுது திட்டமிட்டிருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.